திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குனு கல்யாணங்கிற மாதிரி சும்மா ஏதாச்சும் பேசுவோன்னு ஆரம்பித்து இப்போ பொன்னியின் செல்வன் நரேட் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டேன். லெட்ஸ் ஸ்டார்ட். பொன்னியின் செல்வன் எப்படியாவது ஒரு ரெண்டு எபிசோட் படித்து முடிச்சிடு, அதுக்கப்புறம் அதுவே ஒன்று கொண்டு போயிடும். பொன்னியின் செல்வனை பற்றி எனக்கு சொல்லப்பட்டது, ஆனால் அந்த ரெண்டு எபிசோடை படித்து முடிக்கிறது தான் ரொம்ப பெரிய சிரமமாக இருந்துச்சு. பொன்னியின் செல்வனில் பெரிய குற்றச்சாட்டு, ஒருத்தன் ஏரி கரையில் நடந்து போகிறதே நாலு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட இந்த விஷயம் தான் என்னையும் படிக்க விடாமல் தடுத்துகிட்டே இருந்துச்சு பல வருஷங்களாக. அந்த நாலு பக்கத்தை தாண்டது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற 2K பிள்ளைகளுக்கு பொன்னியின் செல்வனை முழுசாக படிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுக்கு தான் இந்த கிராஃபிக் நரேஷன். கல்கியோட எந்த நரேஷனையும் விட்டுவிடாமல் அதே சமயம் நியூ ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கும் புரியும்படியான வார்த்தைகளில் இந்த நரேஷன் இருக்க போகுது. பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்னா, டக்குன்னு ஹீரோவை காட்டுங்கப்பா, டக்குன்னு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்த வழக்கமான திரைப்பட ஃபார்மட்டையே அதுலேயும் எதிர்பார்த்தது தான் என்னோட தப்பு. ஆனால் பொன்னியின் செல்வனில் எல்லாருமே ஹீரோ தாங்கிறது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த கதை எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்ரோ. பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் யாரை பற்றினது? பொன்னியின் செல்வன் சோழர்கள் பற்றிய உண்மையும் புனைவும் கலந்து எழுதப்பட்ட ஒரு நாவல். எனக்கு சோழர்கள் அப்படின்னால முக்கியமாக ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று கல்லணை கட்டின கரிகால பெருவளத்தான், இன்னொன்று தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன். பொன்னியின் செல்வன் இந்த ரெண்டு கட்டுமானங்களுக்கும் இடைப்பட்ட சோழர்களின் காலகட்டத்தை கதைக்களமாக எடுத்துக்கிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். சோழர்களை மூணு விதமாக பிரிக்கிறாங்க: முற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள். கல்லணை கட்டின கரிகால பெருவளத்தான்லாம் முற்கால சோழர்களில் வராங்க, அண்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவர்லாம் பிற்கால சோழர்கள். ராஜாக்கள் கதையினாலே அடுத்து யார் அரியணை ஏறுவா அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். கடைசியில் சரியான ஆள்கிட்ட உரியவரிடம் தான் அந்த அரியணை போய் சேருதாங்கிறது தான் பொன்னியின் செல்வனோட ஒன்லைனர். அதன்படி பார்த்தா கிமு 9 நூற்றாண்டில் சோழர்கள் வரிசையில் சோழ அரசாங்கத்தை ஆண்டுட்டு இருந்தவர் வஜியாலய சோழன். அவரோட மகன் ஆதித்த சோழன். ஆதித்த சோழனுக்கு அப்புறமா முதலாம் பராந்தக சோழன். முதலாம் பராந்தக சோழனுக்கு மொத்தம் 3 பசங்க. முதலாம் அவர் ராஜாதித்தர், ரெண்டாவது கண்டராதித்தர், மூன்றாவது அருஞ்சயர். முதலாம் பராந்தக சோழனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர வேண்டியவர் ராஜாதித்தர். ஆனால் அவரோட அப்பா பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே ராஜாதித்தர் ஒரு போரில் இறந்துடுறாரு. ஸோ அடுத்ததாக ரெண்டாவதாக இருக்கிற கண்டராதித்தருக்கு தான் ஆட்சிக்கான பொறுப்பு வந்தாகணும். ஆனால் அவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் வரத்தில் தயக்கம் காட்டிகிட்டே இருந்திருக்காரு. வேறு வழியே இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் ஒரு 6 கண்டராதித்தர் சோழ நாட்டை ஆண்டிருக்கார். அவரோட மனைவி தான் செம்பியன் மாதேவி. கண்டராதித்தர் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செம்பியன் மாதேவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவர் பேர் மதுராந்தகன். கண்டராதித்தர் இறக்கும்போது மதுராந்தகனுக்கு 1. ஸோ கண்டராதித்தருக்கு அப்புறம் நேரடியாக ஆட்சி பொறுப்பு மதுராந்தகனுக்கு வந்தாகணும். ஆனால் அப்போ தான் மதுராந்தகனுக்கு 1. வேறு வழியே இல்லாமல் கண்டராதித்தரோட தம்பியான அருஞ்சயருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்குறாங்க. ஆனால் அவரும் 1 ஆட்சி பண்ணிவிட்டு துரதிருஷ்டவசமாக இறந்து போயிடுறாரு. அவர் இறக்கும்போது மதுராந்தகனுக்கு 2. ஸோ மறுபடியும் 2 குழந்தையை ஆட்சி பொறுப்பில் உட்கார வைக்க முடியாதுங்கிறதுனால அருஞ்சயரோட மகனான 2 பராந்தகன், அவருக்கு இன்னொரு பேர் சுந்தர சோழன், அருஞ்சயரோட வாரிசான சுந்தர சோழனுக்கு சோழ நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் தான் பொன்னியின் செல்வனோட கதை ஆரம்பிக்குது. சுந்தர சோழனுக்கு மொத்தம் 3 பசங்க. முதலாம் அவர் ஆதித்த கரிகாலன், ரெண்டாவது ஒரு பெண் குந்தவை, மூணாவது நம்ம டைட்டில் ஹோல்டர் அருள்மொழிவர்மன். இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அரச பதவி யாருக்குங்கிறத நோக்கி நடக்கிற முட்டல்கள், மோதல்கள், துரோகங்கள், வன்மங்கள், குரோதங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் பொன்னியின் செல்வன். சுந்தர சோழன், சுந்தர சோழனோட பிள்ளைகள் இவங்கள தாண்டி பொன்னியின் செல்வனில் முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்தியத்தேவன், பெரிய பழவேட்டரையர், சிறிய பழவேட்டரையர், நந்தினி, ரவிதாசன், சேந்தன் அமுதன், கந்தமாறன், பூங்குழலி, வானதி, மந்தாகினின்னு இன்னும் நிறைய பேர் வரிசையாக வந்துட்டே இருப்பாங்க. அது கதை நடக்கும்போது அதன் போக்கிலே போய் உங்களுக்கு அவங்கள அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கேன். மற்றபடி இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சோழர்கள் பற்றியது தான். அடுத்த வாரம் வந்தியத்தேவனோட வரேன். ஸ்டே டியூன்.